எல்லாருக்கும் வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம்னா, செவன்த் நியூ தமிழ் புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் டேம்ல உள்ள இயல் த்ரீல உள்ள லைன் பை லைன் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இயல் ஒன், இயல் ரெண்டு, ஸோ செவன்த் புக்கில் உள்ள இயல் ஒன்று, இயல் ரெண்டில் உள்ள லைன் பை லைன் க்வெஸ்சன் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த் நியூ புக்கில் உள்ள லைன் பை லைன் க்வெஸ்சனும் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இயல் த்ரீல உள்ள லைன் பை லைன் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் நாடு அதை நாடு. ஸோ இதில் வந்து என்ன லெசன் இருக்குன்னா, புலி தங்கிய குகை, அதுக்கு பிறகு பாஞ்சை வளம், அதுக்கப்புறம் தேசிய காத்த செம்பல், பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர், அதுக்கப்புறம் கப்பலோட்டிய தமிழர், ஸோ அதுக்கப்புறம் வழக்கு. ஸோ இவ்வளோ லெசன் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் பகுதி, புலி தங்கிய குகை. ஸோ ஃபஸ்ட்டு கூடுதல் வினாக்கள். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளனோ என வினவுதி என் மகன். ஸோ இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா, காவர் பெண்டு. ஸோ பார்த்துக்கோங்க, காவர் பெண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து, இன்ற வயிறோ இதோ தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே என்ற பாடலின் ஆசிரியர் யாருனா, அதுவும் காவர் பெண்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிற்றில், சிற்றில் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா சிறிய வீடு. ஸோ சிற்றில் என்னன்னா சிறிய வீடு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா எங்கே. ஸோ யாண்டுனா எங்கே. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கல் அலை. ஸோ கல் அலை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா கற்குகை. ஸோ பார்த்துக்கோங்க, கற்குகை. ஈன்ற வயிறு என்னும் சொல்லின் பொருள் என்ன, பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா காவர் பெண்டு, எந்த கால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். ஸோ இவரும் இவங்க வந்து சங்க கால பெண்பார் புலவர்களில் ஒருவர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா காவர் பெண்டு எந்த மன்னனின் செவிலி தாயாக விளங்கினார். ஸோ செவிலி தாயாக எந்த மன்னனோட செவிலி தாயாக விளங்கினார்னா சோழ மன்னன் போறவை கோப்பெரு நற்கிள்ளி. ஸோ பார்த்துக்கோங்க, சோழ மன்னன் போறவை கோப்பெரு நற்கிள்ளி. ஸோ நெக்ஸ்ட் காவர் பெண்டு சங்ககால மக்களின் டேஸ் கருப்பொருள். ஸோ சங்ககால மக்களுக்கு வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு புலி தங்கிய குகை என்னும் இப்பாடலை பாடியுள்ளார். ஸோ அவங்க வந்து என்னன்னா வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சங்ககால பெண் புலவரான காவர் பெண்டு எத்தனை பாடல்களை பாடியுள்ளார். ஸோ இங்கே வந்து எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்கன்னா மொத்தமாகவே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல். ஸோ அவங்க பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து எதில் இடம் பெற்றிருக்குன்னா புறநானூற்றில் இடம் பெற்றிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று. ஸோ புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எதுனா அது புறநானூறு. ஸோ புறநானூறு வந்து வீரம். ஸோ நாகரிகம், வாழ்க்கை முறை, பண்பாடு, வீரம், ஸோ இதெல்லாம் வெளிப்படுத்தியதான் என்னன்னா புறநானூறு. நெக்ஸ்ட் வந்து புலி தங்கிய குகை என்னும் பாடல் புறநானூற்றில் டேஸாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த பாடல் எத்தனாவது பாடலாக புறநானூற்றில் இடம்பெற்றிருக்குன்னா 86வது பாடலாக இடம்பெற்றிருக்கு. ஸோ 86. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் பா க்வெஸ்சன் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா நம்ம பார்த்தோம், யாண்டுனா எங்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். யாண்டு உள்ளனோ என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா, சாரி, பொருள் இல்லை, பிரித்தெழுதுக. ஸோ யாண்டு கூட்டல் உள்ளனோ. ஸோ பார்த்துக்கோங்க, யாண்டு உள்ளனோ. ஸோ நெக்ஸ்ட் கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கிறது. ஸோ இது வந்து சேர்த்தெழுத கிடைக்கிறது வந்து என்னன்னா கல்லலை. ஸோ பார்த்துக்கோங்க, கல்லலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாஞ்சை வளம். ஸோ இது வந்து என்னன்னா இதுவும் செய்யுள் பகுதி தான். ஸோ ஃபஸ்ட்டு கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். சூரன், சூரன் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா வீரன். ஸோ சூரன் வீரன். ஸோ நெக்ஸ்ட் வாரணம். ஸோ வாரணம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா யானை. ஸோ வாரணன்னு யானை. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பொக்கிஷம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா, ஸோ பொக்கிஷம்னா செல்வம். ஸோ பொக்கிஷமாக பார்த்து போயிடலாம். ஸோ அதை செல்வம்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பரி என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா குதிரை. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பரி, குதிரை. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜாஸ்தி என்னும் சொல்லின் பொருள் என்ன, மிகுதி. ஜாஸ்தி நம்ம அதிகமாக இருக்கிறதா ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்காரம். ஸோ சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன, அழகு. சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா அழகு. அடுத்த விஸ்தாரம். ஸோ விஸ்தாரம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா பெரும்பரப்பு. ஸோ பெரும்பரப்பு தான் விஸ்தாரம். அடுத்த கமுது. ஸோ கமுது என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா பாக்கு. ஸோ நம்ம பார்ப்போம், கமுது, கமுது மரம். ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பாக்கு, பாக்கு மரம். நெக்ஸ்ட் கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி. ஸோ கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எதுன்னா பாஞ்சாலக்குறிச்சி. ஸோ பார்த்துக்கோங்க, பாஞ்சாலக்குறிச்சி, அது அந்த இடம் தான் கட்டபொம்மன் ஆட்சி செய்த ஒரு பகுதி. ஸோ நெக்ஸ்ட் எந்த மன்னனின் பெயரை சொன்னால் கரந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. ஸோ எந்த மன்னனோட பேரை சொன்னால் கரந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காதுன்னா அது கட்டபொம்மனோட பேரை சொன்னால். ஸோ நெக்ஸ்ட் புக் பா க்வெஸ்சன் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட்
ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. ஸோ வாரணம்னா என்ன படிச்சோம்னு யானை. ஸோ ஊர்வலத்தின் முன்னால் யானை அசைந்து வந்தது. ஸோ அதான் வாரணம். ஸோ நெக்ஸ்ட் பாஞ்சாலக்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும். ஸோ யார் நாயை விரட்டும்னா முயல் தான் நாயை விரட்டும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது. ஸோ மெத்தை வீடு என்னும் குறிப்பிடப்படுவது மாடி வீடு. ஸோ மெத்தைனா மெத்தை வீடுனா என்னன்னா மாடி வீடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூட்டும் கதவுகள். ஸோ பூட்டும் கதவுகள் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தோரண மேடை. ஸோ தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. ஸோ பார்த்துக்கோங்க, தோரணம் கூட்டல் மேடை. ஸோ அதுக்கப்புறம் வாசல் கூட்டல் அலங்காரம். ஸோ வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஸோ பார்த்துக்கோங்க, வாசல் அலங்காரம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பொக்கிஷம். ஸோ பொக்கிஷம்னா நம்ம என்ன சொன்னோம், பொக்கிஷம் செல்வம். ஸோ பொக்கிஷம் தான் செல்வம் சொன்னோம். ஜாஸ்தினா என்னன்னா மிகுதி. நெக்ஸ்ட் வந்து விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. ஸோ பெரும்பரப்பு. அடுத்த சிங்காரம்னா அழகு. ஸோ பார்த்துக்கோங்க, பொக்கிஷம்னா செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சாரி நெக்ஸ்ட் உரைநடை பகுதி. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். ஸோ ஃபர்ஸ்ட் கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். கூடுதல் வினாக்கள். தேசியம் உடல் தெய்வி. ஸோ தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? ஸோ யாருன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். அதுக்கப்புறம் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யாருன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் உண்மையை உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் தான் யாருன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன், சுத்த தியாகி என்று பாராட்டியவர் தான் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ சுத்த தியாகி யாரைனா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகின்னு தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு. ஸோ முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எதுன்னா 1908. ஸோ 30 பத்தாம் மாதம். ஸோ 1908 ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது? ஸோ முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எதுனா பசும்பொன். ஸோ பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். ஸோ அதான் அந்த ஊரில் பிறந்திருக்காங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ ஊர் எதுனா பசும்பொன். அடுத்த ராமநாதபுர மாவட்டம். நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவரின் தந்தை பெயர். ஸோ முத்துராமலிங்க தேவரின் தந்தை பெயர் என்னன்னா உக்ர பாண்டிய தேவர். ஸோ பார்த்துக்கோங்க, உக்ர பாண்டிய தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரின் தாயார் பெயர் என்ன? ஸோ முத்துராமலிங்க தேவரின் தாயார் பெயர் என்னன்னா இந்திராணி அம்மையார். ஸோ இந்திராணி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எது? ஸோ முத்துராமலிங்க தேவர் தொடக்க பள்ளி பயின்ற இடம் எதுன்னா கமுதி. ஸோ பார்த்துக்கோங்க, கமுதி. ஸோ நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் உயர்நிலை கல்வி பயின்ற இடம். ஸோ உயர்நிலை கல்வி. ஸோ எங்கே படிச்சிருக்காங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். ஸோ உயர்நிலை கல்வி எங்கே இல்லைன்னா மதுரை பசுமலை பள்ளியிலையும் ராமநாதபுரத்திலையும் பயின்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அவ்வூரில் டேஸ் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. ஸோ என்ன நோய் அந்த டைம் பரவிச்சுன்னா பிளேக். ஸோ பிளேக்னு ஒரு நோய் பரவியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றல் திறன் பெற்றவர். ஸோ அவர் என்ன மொழிகளில் எல்லாம் அதிகமாக சொற்பொழிவு ஆற்றல் திறன் பெற்றவர்னா தமிழும் ஆங்கிலமும். ஸோ தமிழும் ஆங்கிலமும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் யாருன்னா அது யாருன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். ஸோ என்னெல்லாம்னா சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம். ஸோ இதுல எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவருக்கு ஆங்கில அரசு டேஷ் சட்டம் மூலம் மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்தது. ஸோ என்ன சட்டம்னா வாய்ப்பூட்டு சட்டம் மூலம். ஸோ நெக்ஸ்ட் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின் படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா அது பாலகங்காதர திலகர். ஸோ பார்த்துக்கோங்க, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தில் பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா பாலகங்காதர திலகர். ஸோ நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவரின் விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாராட்டினார்? ஸோ இங்கே வந்து என்ன யார் பாராட்டியிருக்காங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ நம்ம யார் என்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான்.
ஸோ எப்படி பாராட்டியிருக்காங்கன்னா தேசியம் காத்த செம்மல். ஸோ தேசியம் காத்த செம்மல் ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்த வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வங்க சிங்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு. ஸோ முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாருன்னா நேதாஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி. ஸோ யாருன்னா நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. ஸோ முத்துராமலிங்க தேவருக்கு அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு எதுனா 1939. ஸோ அந்த ஆண்டு இம்பார்ட்டன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, மறந்துடாதுங்க, 1939. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பேர் என்ன? ஸோ முத்துராமலிங்கர் நடத்திய வார இதழ். ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வார இதழோட பேர் என்னன்னா நேதாஜி. ஸோ நேதாஜி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், முத்துராமலிங்க தேவர் முதல் முதலில் டாஸ் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். ஸோ இவர் வந்து முதல்ல எந்த தலைப்பில் உரையாற்றினார்னா விவேகானந்தரின் பெருமை. ஸோ இந்த தலைப்பில் தான் உரையாற்றிருக்காரு. ஸோ விவேகானந்தரின் பெருமை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம். ஸோ எங்க உரையாற்றினார்னா சாயல்குடி. ஸோ அந்த இடத்துல தான், அங்கதான் உரையாற்றிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட், முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யாருன்னா காமராசர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு உதவும் ஸோ என்று கூறியவர் காமராசர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தென்னாட்டு சிங்கம். ஸோ தென்னாட்டு சிங்கம் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல. ஸோ என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி. நெக்ஸ்ட், உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம். ஸோ இதுவும் இது யார் பாராட்டியிருக்காருனா இதுவும் ராஜாஜி. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், முத்துராமலிங்க தேவர் டாசாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ இந்த ஆண்டுனா 1937 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன், 1937. நெக்ஸ்ட் வந்து, தேர்தலில் பொய்ப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார்? ஸோ பொய்ப்பிலி அரசரை போட்டியிட்டவர் யாருன்னா வி ஹிரி. ஸோ பார்த்துக்கோங்க, வி ஹிரி. நெக்ஸ்ட், முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் யாவை? ஸோ முத்துராமலிங்க தேவர் தேர்தல் எந்த ஆண்டுல எல்லாம் தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா 1937, 1946, 1952, 1957, 1962. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஆண்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1937, ஸோ 1946, 1952, 1957, 1962. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது டாஸ் சட்டம். ஸோ குற்ற பரம்பரை சட்டம். ஸோ இது வந்து மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது சட்டம். ஸோ என்னன்னா குற்ற பரம்பரை சட்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்காக நிறைய மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்தியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு. ஸோ அந்த குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை வந்து கமுதியில், ஸோ கமுதி எந்த இடம்னா கமுதியில் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1934. ஸோ பார்த்துக்கோங்க, 1934. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. ஸோ போராட்டம் முடிஞ்சு இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஸோ அந்த ஆண்டு எதுனா 1948. ஸோ பார்த்துக்கோங்க, 1948. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்திய முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு எதுனா 1937. ஸோ பார்த்துக்கோங்க, 1937. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ என்னன்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு துயர துடைக்க பாடுபட்டவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர். ஸோ அந்த காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களில் தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், முத்துராமலிங்க தேவர் டாஸை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். ஸோ என்ன இதுனா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. ஸோ இதை வந்து ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு சரியான விலையை கிடைக்க இவர் ஏற்பாடு செய்தார். ஸோ என்னன்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மதுரை நூறுப்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 இந்த ஆண்டு என்னன்னா 1938 ஆண்டு போராட்டம் நடத்தியவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு ஸோ விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எதுனா ஸோ எங்கெல்லாம்னா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். ஸோ இங்கெல்லாம் வந்து சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டார். ஸோ எங்கெல்லாம்னா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள். ஸோ இந்த மண்ணுலகில் வாழ்ந்த மொத்தமாக வாழ்ந்த நாட்கள் என்னன்னா 20,075 நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எதுனா 4,000 நாட்கள் வந்து என்னன்னா சிறையில் கழிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறைச்சாலையில் கழித்தவர் தான் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் யாவை? ஸோ சிறப்பு பெயர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன இல்லைன்னா தேசிய காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டா மாரதம், இந்து புத்த சமய மேதை. ஸோ என்னலான்னா தேசிய காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, அதுக்கப்புறம் சன்மார்க்க சண்டா மாரதம், அடுத்த இந்து புத்த சமய மேதை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென் பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, நெக்ஸ்ட் வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் தான் யாருன்னா பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு. ஸோ முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு என்னன்னா 1995. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 1995. நெக்ஸ்ட் முத்துராமலிங்க தேவர் இறந்த ஆண்டு. ஸோ இவர் இறந்த ஆண்டு எதுனா 1963. ஸோ பார்த்துக்கோங்க, 1963. நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ள ஒன் மார்க் பார்க்கலாம். ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஸோ உரையாற்றிய இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா சாயல்குடி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். ஸோ முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னா நேதாஜி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஸோ தேசிய காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்கரை பாராட்டியவர் தான் யாருன்னா திருவிக்கா. ஸோ பார்த்துக்கோங்க, திருவிக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் கப்பலோட்டிய தமிழர். ஸோ கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் தான் யாருன்னா சிதம்பரனார். ஸோ நெக்ஸ்ட் பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எதுன்னா கொர்க்கை. ஸோ பாண்டிய நாட்டுக்கு துறைமுக நகரம் எதுன்னா கொர்க்கை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொர்க்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது? ஸோ கொர்க்கை துறைமுகத்தில் யாருடைய கொடினா பாண்டிய மன்னர்களின் கொடி. ஸோ அதான் பாண்டிய மன்னரின் துறைமுக நகரம் தான் கொர்க்கை. ஸோ அங்கே வந்து என்ன கொடி பறந்ததுன்னா பாண்டிய மன்னர்களின் கொடி தான் பறக்கும். ஸோ நெக்ஸ்ட் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுவர் தான் யாருன்னா சிதம்பரனார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வசைப்பொழிய வாழ்வாரே வாழ்வார். ஸோ என்று கூறியவர் தான் யாருன்னா திருவள்ளுவர். ஸோ என்னன்னா வசை பொழிய வாழ்வாரே வாழ்வார். ஸோ என்று கூறியவர் திருவள்ளுவர். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துறையார். ஸோ அந்த சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், தலைவர். ஸோ தலைவராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துறையார். நெக்ஸ்ட் அதோட செயலாளர் தான் யாருன்னா சிதம்பரனார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது? ஸோ இந்த சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்ததுன்னா வங்க நாட்டில். ஸோ வங்க நாட்டில் பிறந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். ஸோ என்னன்னா சுதந்திரம் எனது பிறப்புரிமை. ஸோ அதனை கண்டிப்பாக அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் தான் யாருன்னா பாலகங்காதர திலகர். ஸோ நெக்ஸ்ட் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம். ஸோ என்ற பாடலை பாடியவர் தான் யாருன்னா பாரதியார். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி கூட்டெல்லாம் வந்துன்னா ஸோ யாருன்னா பாரதியார். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். ஸோ என்று கூறியவர் தான் யாருன்னா நீதிபதி பின்ஹே. ஸோ பார்த்துக்கோங்க, நீதிபதி பின்ஹே. ஸோ நெக்ஸ்ட் சிதம்பரனாரும் இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கிய நீதிபதியார்னா
சோ நீதிபதி வந்து என்ன ஃபின்கே சோ யாருக்கு சிதம்பரனாருக்கு இரட்டை சோ இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை சோ இரட்டை வாழ்நாள் சிறை தண்டை வழங்கிய நீதிபதி யாருன்னா நீதிபதி ஃபின்கே சோ நெக்ஸ்ட் சிதம்பரனார் எந்தெந்த சிறைச்சாலைகளில் கொடும் பணியாற்றினார் ஸோ எந்தெந்த சிறைச்சாலையில் பணியாற்றினார்னா கொடும் ஸோ கொடும் பணியாற்றினார்னா கோவை சிறைச்சாலையிலும் அதுக்கப்புறம் கண்ணனூர் சிறைச்சாலையிலும் ஸோ இந்த ரெண்டு சிறைச்சாலையிலையும் கொடும் பணியாற்றினார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிதம்பரனார் செய்த பணி ஸோ சிதம்பரனார் செய்த பணி என்னன்னா வக்கீல் ஸோ நெக்ஸ்ட் சிதம்பரனார் யாருடன் உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றார் ஸோ யாரோட உறவு கொண்டு தமிழ் நூலை கற்றார்னா பாண்டித்துறையோடு ஸோ பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூலை கற்றிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வந்து சிறைச்சாலையில் செக்கிழித்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும் பணி புரிந்த போது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ ஸோ என்று கூறியவர் தான் யாருன்னா சிதம்பரனார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சிதம்பரனார் எதை படித்து தொல்லை எல்லாம் மறந்தார் ஸோ எதெல்லாம் எதை படிச்சிருந்தா தொல்லை ஸோ தோ ஸோ இந்த தோவை வச்சு கண்டுபிடிச்சலாம் தொல்காப்பியம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிதம்பரனார் எதை கற்று இன்னல்களை எல்லாம் வென்றார் ஸோ இன்னல்களை எல்லாம் வென்றார் எதுனா இந்நிலை ஸோ இந்நிலை ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்ற தமிழ் மொழி பெயர்த்தவர் யார்னா சிதம்பரனார் ஸோ என்னன்னா ஆங்கிலத்தில் ஆலன் ஸோ அவங்க எழுதிய நூலை வந்து மனம் போல் வாழ்வு ஸோ என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா சிதம்பரனார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மெய்யறிவு மெய்யறம் ஸோ என்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா சிதம்பரனார் ஸோ எந்த நூல்களை சிதம்பரனார் இயற்றிருக்காருன்னா மெய்யறிவு மெய்யறம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் ஸோ என்ற பாடலை இயற்றியவர்னா அதுவும் சிதம்பரனார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஸோ எந்த நூலுக்கு முதல் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சுன்னா தமிழ் இன்பம் ஸோ தமிழ் இன்பம் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு போன்ற நூல்களை இயற்றியவர் தான் யாருன்னா ராபி சேது பிளேஸ் அந்த நூல்களும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கண பகுதி வழக்கு ஸோ கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பெயர்களில் பயன்படுத்தினார்களோ அச்சொல்லை அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு ஸோ முன்னோர்கள் எந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினாங்களோ அதே இதை நம்ம பயன்படுத்தியது தான் வழக்கு ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும் ஸோ வழக்கு எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும் என்னெல்லாம் வழக்குனா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் ஸோ ஒரு பொருளை அதற்கான உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிட தான் இயல்பு வழக்கு ஸோ இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் ஸோ என்னெல்லாம்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு ஸோ இந்த மூணு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இலக்கண நெறி முறை மாறாமல் முறையாக அமைந்த சொல் ஸோ இலக்கண நெறி மாறாமல் முறையாக அப்படியே அமைஞ்சுனா அது வந்து இலக்கணம் உடையது ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி ஸோ அது வந்து என்னன்னா அப்படி இலக்கண முறைப்படி அமையாட்டாலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கண போலி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இலக்கண போலியை டேஸ் எனவும் குறிப்பிடுவார் ஸோ இலக்கண போலியை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா முன் பின்னாக தொக்க போலி ஸோ முன் பின்னாக தொக்க போலி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் முன் பின்னாக தொக்க போலிக்கு எடுத்துக்காட்டு கூறுனா புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இல்லத்துக்குள் நுழையும் வழி இலவாய் என குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் ஸோ இதனால் நம்ம என்னன்னா இலக்கண போலின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வாயில் எனும் சொல்லே ஸோ அதை அந்த வாயிலுங்கிற சொல்ல வந்து பேச்சு வழக்கில் வாசல் என மாறி இருக்கு ஸோ வழங்குகிறோம் ஸோ இது வந்து என்னன்னா மறு ஸோ மறு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு ஸோ மறு எனப்படும் நெக்ஸ்ட் மறுவுக்கு எடுத்துக்காட்டு தருக ஸோ மறுவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இப்போ தஞ்சாவூர் ஸோ தஞ்சாவூர் நம்ம சுருக்கி தஞ்சைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலியை நம்ம சுருக்கி நெல்லைன்னு சொல்லுவோம் ஸோ இதே மாதிரி கோவை குடந்தை எந்தை போது சோநாடு ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு ஸோ நெக்ஸ்ட் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற ஸோ ஏதாவது ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு ஸோ தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது என்னன்னா தகுதி வழக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தகுதி வழக்கு ஸோ தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் ஸோ என்னெல்லாம் வகைனா இடக்கரடக்கல் ஸோ மங்களம் ஸோ அதுபிறகு குழு உக்குறி ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிறரிடம் வெளிப்படையாக
சொல்ல தகாத சொற்களை தகுதி உடைய வேறு சொற்களால் கூறுவதுதான் என்னன்னா இடக்கரடக்கல். சோ சொல்ல முடியாத சொற்களை வேறு சொற்களால் கூறுவதுதான் இடக்கரடக்கல். சோ இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ இப்படிப்பட்ட இதெல்லாம் இடக்கரடக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். ஸோ மங்களம் இல்லாத சொற்களை வந்து வேறு சொற்களால் குறிப்பிடுறதுனா மங்களம். ஸோ அதாவது என்னென்னா மங்களத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா செத்தார், செத்தாரை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா துஞ்சினார். ஸோ இப்படி இதுக்கு பதில் ஸோ வேறு ஏதாவது கூறியது. ஸோ துஞ்சினார். ஸோ இப்போ அதை வந்து என்ன இயற்கை எழுதினார் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓலை வந்து என்னென்னா திருமுகம். அடுத்த கருப்பு ஆடுனா வெள்ளாடு. அதுக்கப்புறம் விளக்கை அணை. ஸோ விளக்கை அணைனா விளக்கை குளிரவை. அடுத்த சுடுகாடுனா நன்காடு. ஸோ இதெல்லாம் ஸோ இதெல்லாம் மங்களம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் என்னன்னா குழு உக்குறி. ஸோ ஒரு குழுவினர் வந்து என்னன்னா ஒரு குழு ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் ஸோ அவங்களுக்குள்ள பயன்படுத்தும் இதுதான் சொற்கள் தான் என்னன்னா குழு உக்குறி. ஸோ நெக்ஸ்ட் குழு உக்குறிக்க எடுத்துக்காட்டு என்னன்னா பொன்னை பரி எனல். ஸோ இது வந்து என்னன்னா பொற்கொலர் பயன்படுத்துவது. ஸோ அது அவங்க தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க பொன்னை பரி எனல். ஸோ இது வந்து பொற்கொலர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல். ஸோ இது வந்து யானை பாகர் பயன்படுத்துவது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டேஸ் கமா டேஸ் மற்றும் டேஸ் மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். ஸோ ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு பயன்படுத்தியது என்ன இல்லைன்னா இடக்கரடக்கல். ஸோ நெக்ஸ்ட் மங்களம், அதுக்கப்புறம் குழுவுக்குறி. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது தான். ஸோ நாகரீகம் கருதி ஸோ அதை பார்த்து நம்ம நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடு தான். ஸோ ஒரு சொல்லுக்கு கொஞ்சம் நீட்டாக இது பண்ணுதா இடக்கரடக்கல். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நெக்ஸ்ட் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களாக குறிப்பிடுவதுதான் என்னன்னா மங்களம். ஸோ என்னன்னா இயற்கை மைதனம் சொல்லுவோம் நம்ம செத்தனருக்கு வந்து இயற்கை எதினம். ஸோ அதெல்லாம் ஸோ மங்களம். ஸோ மங்களம் ஸோ பார்த்தேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும். ஸோ பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் வந்து புரிய மாறு கூறியது தான் குழுவுக்குறி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தந்துனா அதுதான் போலி. ஸோ அதாவது என்னன்னா சொல்லில முதல்லையோ இல்லைன்னா இடையிலையோ அல்லது இறுதியிலோ ஸோ இயல்பாக இருக்க வேண்டி ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்து கரெக்டாக அதே பொருளை தந்தா அது போலி. ஸோ போலி எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஸோ பார்க்கலாம். ஸோ இடைப்போலி ஸோ ஃபஸ்ட் முதற்போலி, சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்த அதே பொருள் தர்றதா முதற்போலி. ஸோ முதற்போலி எழுத்து என்னன்னா பசல். ஸோ அது வந்து முதல்ல வந்து பா இருக்கு, ஆனால் இங்கே பை வந்திருக்கு, அப்போ பைசல். ஸோ ஆனால் ஒரே பொருள் மஞ்சு. ஸோ மைஞ்சு அடுத்த மயல் மயல். ஸோ அப்படி ஸோ அப்படி பாருது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக ஸோ வேறு ஒரு எழுத்து வந்துன்னா அதுதான் இடைப்போலி. ஒரே ஆனால் பொருள் ஒன்று தான். ஸோ இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா அமைச்சு. ஸோ இது வந்து அமைச்சு. ஸோ அமைச்சு இளஞ்சி. ஸோ இளஞ்சி அரையர் அரையர். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சொல்லின் இறுதி. ஸோ இதே அதே மாதிரி சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்துனா அது கடைப்போலி. ஸோ நெக்ஸ்ட் அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக டேஸ் கடைப்போலியாக வரும். ஸோ அது அக்ரிணை எழுத்துல பெயர்களில் ஸோ அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர. ஸோ அங்கே மகர எழுத்துக்கு பதிலாக என்ன வரும்னா நகரம். ஸோ மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து கடைப்போலியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அதே மாதிரி லகர எழுத்துக்கு பதிலாக எது அந்த கடைப்போலியாக வரும்னா ரகரம். ஸோ லகரம் ஸோ ரகரம். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருங்க. ஸோ கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு தருங்க என்னன்னா அகம். ஸோ அரண். ஸோ லாஸ்ட் அரண். ஸோ அதே மாதிரி என்னன்னா பார்த்த லாக்கு பதில் நரம். ஸோ இது வரும்னு சொல்லி பார்த்தோம். லா எழுத்துக்கு பதில் நான் வரும்னு பார்த்தோம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அகம்னா அரண். ஸோ நிலம்னா நிலன். ஸோ முகம்னா முகன். பந்தல்னா பந்தர். சாம்பல்னா சாம்பர். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல். ஸோ எழுத்து எல்லா எழுத்துமே மாறியிருக்கும் ஆனால் பொருள் மாறாமல் இருக்கே தான் முற்றுப்போலி. ஸோ முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டுன்னா ஐந்து. ஸோ அஞ்சு. ஸோ அப்படி இதுவும் ஒரே மாதிரி தான் எல்லா எழுத்தும் மாறியிருக்கு. ஸோ ஆனால் பொருள் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதுதான் அது பேர் தான் முற்றுப்போலி. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். புக் பா க்வெஸ்டின். ஸோ பந்தர். ஸோ பந்தர் என்னன்னா கடைப்போலி. ஸோ லாஸ்ட் எழுத்து. ஸோ பந்தர் கடைப்போலி இப்போ தான் பார்த்தோம் கடைப்போலி. மைஞ்சு. ஸோ மைஞ்சு என்னன்னா முதல் எழுத்து மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து என்னன்னா முதற்போலி. ஸோ அஞ்சு. ஸோ இது வந்து என்னன்னா கடை என்னன்னா முற்றுப்போலி. ஸோ அதான் முற்றுப்போலி. ஸோ நெக்ஸ்ட் அரையர். ஸோ அரையர் என்னன்னா நடு எழுத்து. ஸோ அப்போ இது இடைப்போலி. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும். ஸோ ஒரு தொடரில் ஸோ ஒரு தொடர் இருக்குன்னா
அதை எத்தனை பகுதிகள் இடம்பெறுனா மூணு பகுதிகள். ஸோ என்னன்னா எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் சாரி சரி செய்யப்படு பொருள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது தான் எழுவாய். ஸோ இந்த இந்த விட யாரு எது எவை ஸோ இந்த வினாக்களுக்கு விடையாக அமைவது தான் எழுவாய். ஸோ இப்போ என்னென்ன பார்க்கலாம். எடுத்துக்காட்டு என்னன்னா நீலன் படத்தை சாரி நீலன் பாடத்தை படித்தான். ஸோ பாரி யார். ஸோ இப்படி புலி ஒரு விலங்கு இத்தொடர்களில் நீலன் பாரி புலி ஆகியன எழுவாய். ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தொடரை வினை வினா பேர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிந்து முடித்து வைப்பது டேஸ் ஆகும். ஸோ இதுதான் பயனிலை. அதாவது வினை வினா பெயர் ஸோ இப்படிப்பட்டு எதெல்லாம் முடிச்சு வைத்துனா அது பயனிலை. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கரிகாலன் கல்லணை கட்டினான். கரிகாலன் யார். ஸோ அதுக்கப்புறம் கரிகாலன் ஒரு மன்னன். ஸோ மன்னன் ஸோ இத்தொடரில் கட்டினான் யார் மன்னன். ஸோ ஆகியன பயனிலைகள். ஸோ இங்கே வந்து என்ன கட்டினான். ஸோ அடுத்து யார் யார் கரிகாலன். ஸோ கரிகாலன் ஒரு மன்னன். ஸோ மன்னன் ஸோ இப்படிப்பட்டதெல்லாம் வந்து என்னன்னா பயனிலை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது. ஸோ யாரை எதை எவற்றை ஸோ என்னும் விடைகளுக்கு விடையாக வருவதுதான் செய்யப்படு பொருள். ஸோ என்னன்னா நான் கவிதை படித்தேன். ஸோ யார் ஸோ இங்கே பார்த்து யாரை. ஸோ நான் கவிதை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார். நெக்ஸ்ட்டு நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்தோன்னா இத்தொடரில் கவிதை ஸோ இங்கே இருக்க கவிதை புத்தகம் ஸோ அடுத்தப்புறம் நெல்லிக்கனி ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா செய்யப்படு பொருட்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் ஸோ கலைச்சொல் பார்க்கலாம். கதைப்பாடல் பேலண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேச்சாற்றல் ஸோ என்னென்னா எலக்யூஷன். ஸோ துணிவுனா கவரேஜ். நெக்ஸ்ட் ஒற்றுமைனா யூனிட்டி. தியாகம்னா சாக்ரிஃபைஸ். முழக்கம்னா ஸ்லோகன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அரசியல் மேதை ஸோ பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அதுக்கப்புறம் சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. ஸோ ஓகே ஸோ இதோட வந்து இயல் த்ரீ முடியுது. செவந்த் புக்கிலோட இயல் த்ரீ. ஸோ ஆல்ரெடி இயல் ஒன்றும் இயல் டூவும் செவந்த் புக்கில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டவங்க மறக்காமல் போய் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஸ்த் புக்கில் உள்ள சிஸ்த் நியூ புக்கில் உள்ள இயல் ஒன்ல இருந்து இயல் நைன் வரைக்கும் உள்ள இயல் பை சாரி இந்த லைன் பை லைன் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.